அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இந்த மண்ணின் பெருமையை தொடர்ந்து வல்லல் பெருமாள் எழுதியிருக்கிறாங்க. அதில் 393 394 ஆக இரண்டு வரிகளை பார்க்கலாம். மண் கரு உயிர் தொகை வகை விரி பலவா அன்கொள அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண் கரு உயிர் தொகை, மண்ணிலே கருன்னா உயிர் உண்டாகிறது, உயிர் தொகை மண்ணிலே கருவாக உயிர் பிறக்க உருவாகி அந்த பிறந்த உயிரினங்கள் வகை விரி பலவா பல வகையான உயிரினங்களாக விரிந்து பறந்து வாழ்ந்து அன்கொல அதனதன் தன்மையில் ஒவ்வொன்றும் கூட்டமாக ஒவ்வொன்றும் இப்போ நம்ம சொல்ல போனால் அது குழந்தைகளோட குழந்தை குட்டிகளோட மாதா பிதா குழந்தை அம்மா அப்பா கூட்டமாக வாழக்கூடிய ஒவ்வொன்றும் அதது கூட்டமாக வாழக்கூடிய அன்கொல அமைத்த கூட்டமாக வாழக்கூடியபடி அமைத்தவர் அருட்பெருஞ்சோதி இறைவன் அப்படின்ற பொருள் இந்த இரண்டு வரிகளுக்கு. அதாவது இந்த மண்ணிலே பல வகையான உயிரினங்கள் பல்வேறு வகையான பிரிவை சேர்ந்த உயிரினங்கள் பல்வேறு நிலங்களில் பல்வேறு நிறங்களில் பல்வேறு தன்மையில் பல்வேறு உணவுக்கு பழக்க வழக்கங்களில் இருப்பினும் அவை அனைத்தும் கூட்டம் கூட்டமாக வாழும்படியான நனப்பக்குவத்தை அமைத்து இறைவன் அவர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார் என்ற தன்மையில் இந்த இரண்டு வரிகளை சொல்றார். மண்கரு உயிர் தொகை வகை விரி பலவா அன்கொல அமைத்த அருட்பெரும் ஜோதி. மிகவும் உயர்ந்த கருத்துக்கள். மீண்டும் நாளை இரண்டு அகவல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர, சிவதாசன்.